அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருக்கிறது இனிய சகியின் அறியாத கதைகள் கூட சித்தர்களுக்கெல்லாம் முந்தைய சித்தரான திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல உணவு முறைகளை பத்தியும் மருந்துகளை பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காரு மிகவும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று இந்த குரல்ல உடல்ல காற்று பித்தம் கோழை என மூன்று மிகுதியானாலும் குறைந்தாலும் உடல்ல பல்வேறு நோய்கள் உண்டாகும்னு ஒரு மருத்துவரை போல இருக்காரு இதனையே இன்றைய மருத்துவர்களும் சொல்றாங்க ஆனா திருவள்ளுவர் ஆங்கில மருத்துவ படிப்பு உண்டாவதுக்கு முன்னாடியே இவற்றை பற்றி சிந்தித்திருப்பது பழந்தமிழரோட மருத்துவ அறிவியலுக்கு ஆதாரமானது தானே திருவள்ளுவர் திருக்குறள்ல மருந்து என்ற அதிகாரத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது குரல் வர மனிதனுக்கு வருகிற நோய்களை பற்றியும் மருத்துவர் பற்றியும் மருந்து பற்றியும் மருத்துவமனையின் நான்கு கூறுகள் பற்றியும் உண்ணும் உணவு பற்றியும் ஒரு மருத்துவ பேராசிரியர் போல மிக அற்புதமா பேசியிருக்காரு நோயற்ற வாழ்க்கையை குறித்து நம்மள அவருடைய குரல் மூலம் சிந்திக்க வச்சிருக்காரு மனித உடல் குறைத்த தெளிவு அவருக்கு இருந்ததால தான் தன்னுடைய குரல் மூலம் மக்களுக்கு எடுத்தும் உரைச்சிருக்காரு மனித உடலில் எது கூடினாலும் ஆபத்துன்னு அவருடைய குரல் மூலம் நம்மளுக்கு சொல்றாரு அதிகமான உடற்பயிற்சி சிறுநீரகங்களை பாதிக்கும் உடற்பயிற்சி இல்லாவிட்டால் மாரடைப்பு நீரிழிவு குருதி கொழிப்பு என்பவற்றை ஏற்படலாம் உண்ணும் உணவு அளவு மீறினாலும் உடலுக்கு ஆகாது தான் உண்ண உணவு செறித்ததை அறிந்து பிறகு மிகவும் பசி தன்னுடைய உடலுக்கு எந்த உணவு ஏற்றதோ அதை தெரிந்து கவனித்த உண்ணணும்னு திருக்குறள்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது குரல்ல சொல்லியிருக்காரு இது இன்றைய மனிதர்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடியது உடலுக்கு ஒவ்வாததை நாவின் ருசிக்கு அடிமையாக உண்ணக்கூடாது எனவே உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் மாறுபட்ட உணவும் அளவுக்கு அதிகமான உணவும் உடல் நலத்திற்கு தீங்கானது கண்ட கண்ட நேரங்களில் உண்பதும் தீங்கானது எனவே தான் தவஞானிகள் உள்ளத்தையும் உடலையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க அவர்கள் உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாங்க அவர்கள் ஒரு ஒருவேளையே உண்பார்கள் ஒரு வேலை உண்பான் யோகி இருவேளை உண்பான் போகி மூன்று வேளை உண்பான் ரோஹி இந்த மூன்று வரிகளில் மிகப்பெரிய மருத்துவ உண்மை இருக்குதுங்க ஆகவே உணவில் கவனமாக இருக்க வேணும் அளவாக வேணும் அளவு அளவுக்கு மீறி உண்பதால் அமிர்தமோ நஞ்சாகும் கண்ட கண்ட நேரங்களில் மலம் கழிக்க வேண்டி வரலாம் கண்ட கண்ட நேரங்களில் மலம் கழித்தால் உடல் நலத்துக்கு தீங்கானது பழந்தமிழர் மலம் கழித்தல் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைன்னு வகுத்திருக்காங்க அது போலவே பொதுவாக விரதம் இருப்பதும் சொல்லியிருக்காங்க கிருத்திகை அமாவாசை போன்ற நாட்களில் பூமியோட காந்த சக்தி வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் கடல் அலைகள் இந்த காலங்களில் மேலே மேலே எழுந்து வரும் கடலே கொந்தளிப்பாக இருக்கும் எனவே இந்த காலங்களில் இறைப்பையில் அதிக கனம் இருக்கக்கூடாது என்பது சித்தர்களுடைய அறிவியல் அதனால தான் முன்னோர்கள் இந்த நாட்களில் விரதங்கள்ல கடைப்பிடிச்சாங்க ஆனால் நம்ம என்ன செய்யறோம் விரதன்ற பேர்ல நல்ல ஃபுல் மீல்ஸை வச்சு சாப்பிட்றோம் ஆனா அப்படி இருக்கக்கூடாது பொதுவாக விரதம் இருக்கிறது அதாவது உண்ணாவிரதம் மௌன விரதம் இது மருத்துவ ரீதியாக உடலுக்கும் உள்ளத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இது பழந்தமிழோட அறிவியல் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க